திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 91 அதிகாரம் இனியவை கூறல். 1917 மகாத்மா காந்தி அவர்கள் பீகார் மாநிலம் சாம்பரான் மாவட்டத்திலே விவசாயிகள் போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருந்தார். ஆங்கிலேய பண்ணையாளர்கள் விவசாயிகளின் போராட்டத்தை ஒடுக்க நினைத்தனர். அரசு அதிகாரிகளின் துணையுடன் இரக்கமில்லாமல் ஏழை விவசாயிகள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். இந்த போராட்டத்தில் ஓர் இளைஞன் போலீஸ் தடியடியில் இறந்து போனான். அவனுக்கு ஒரு வயதான தாய் மட்டுமே இருந்தார். அந்த மூதாட்டிக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே பிடிப்பான தன் மகன் இறந்ததை அறிந்ததும் அதிர்ச்சியினாலும் சோகத்தினாலும் மிகவும் இடிந்து போனார். அந்த மூதாட்டி காந்தியிடம் சென்று, என் வாழ்வில் கண் போன்ற என் ஒரே மகன் இறந்து போய்விட்டான், தயவு செய்து அவன் திரும்பி வர ஏதாவது செய்யுங்கள் என்று கதறி அழுதார். அப்போது காந்திஜி மிகுந்த இரக்கத்துடன் அந்த மூதாட்டியிடம், தாயே, இறந்து போன உனது மகனின் உடலில் எப்படி உயிரை மீண்டும் புகுத்த முடியும்? அப்படிப்பட்ட அதிசய சக்தி எனக்கு இல்லை. அதோடு இறைவனது செயலை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் தாயே, உனக்கு நான் இன்னொரு மகனை கண்டு தர முடியும் என்று சொல்லிவிட்டு அந்த ஏழை தாயின் முன்பு மண்டியிட்டு அவருடைய மெலிந்த கரங்களை எடுத்து தன் தலைமீது வைத்து கண்களில் நீர் ஒழிய, தாயே, போலீஸ் தடியடியில் இறந்து போனது உன் மகன் அல்ல, காந்திதான். உன் மகன் இதோ உன் முன்னே உயிருடன் உன் காலடியில் மண்டியிட்டு நிற்கிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் என்றார். அப்போது அந்த தாய்க்கு கண்ணீர் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. காந்திஜியின் தலையை தன் மடி மீது சாய்த்து, நீங்கள் 100 வாழ வேண்டும், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நெகிழ்ச்சியுடன் கூறிவிட்டு சென்றார். அறத்தினை அறிந்தவர்களின் வாயிலிருந்து பிறக்கும் வஞ்சனையில்லாத அன்பு கலந்த சொற்களே இன்சொல் எனப்படும் என்பதை, இன்சொலால் ஈரம் அலை படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அன்பில்லாத சொற்கள் வன் சொற்கள், அன்பு கலந்த சொற்களே இனிய சொற்கள். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.